கொடுத்த பணத்தை திருப்பி தராததால் ஆள் கடத்தலில் ஈடுபட்ட நான்கு நபர்களை கைது செய்து சென்னை திருமுலை வாயல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருமுலை வாயல் குளக்கரை சாலையில் சுந்தரமூர்த்தி என்பவர் மருத்துவமனை நடத்தி வரும் நிலையில் அதனை விரிவுபடுத்த பல்லாவரத்தை சேர்ந்த வைஷாலி என்பவர் 7 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். எதிர்பார்த்த அளவு மருத்துவமனையில் வருமானம் இல்லாததால் சுந்தரமூர்த்தியால் வைஷாலிக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. வைஷாலி தான் கொடுத்த பணத்தை பலமுறை கேட்டும் திருப்பிக் கொடுக்காததால் சுந்தரமூர்த்தியை வைஷாலியின் ஆட்கள் கடத்தி சென்று விட்டதாக அவரது மகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து கடத்தலில் ஈடுபட்ட நான்கு நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.